ஒரு குட்டி ஸ்டோரி ஒன்று பார்க்க போகிறோம். ஒரு நபர் அவர் இறைவன்கிட்ட எப்போவுமே வேண்டுறாரு, பகவானே எனக்கு எக்ஸாமில் பாஸ் பண்ணும், எக்ஸாமில் பாஸ் பண்ணு, எக்ஸாமில் பாஸ் பண்ணு. அதையே நான் ஃபெயில் ஆகிட்டேன், நான் வேலைக்கு போனேன், வேலைக்கு போனேன்னு சொல்லிட்டு உங்கள்கிட்ட எத்தனை தடவை கேட்டேன், அதையும் நான் வேலைக்கு போகாமல் தோத்துவிட்டேன். கல்யாணம் பண்ணோம், கல்யாணம் பண்ணோன்னு கேட்டுவிட்டேன். அதுலேயும் பார்த்துட்டு எனக்கு கல்யாணம் ஆச்சு, திருப்பி கணவன் மனக்குள்ளே சண்டை வந்து பிரிவினை ஆகிடுது. இப்படியே என் வாழ்க்கையில் எதுவுமே நடக்காமல் நான் இன்றைக்கி இப்படி கஷ்டப்பட்டுருக்கேன், நீ என்ன இப்படி பண்ணிவிட்ட அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் கழிக்கிற அவருக்கு வயசாகிறது. திருப்பி எப்பவும் போல் யம தர்மராஜா வந்து தாவா அப்படின்னு கூப்பிட்றாரு. அவர் போகிறார், மேலே போனோன்னா கடவுள்கிட்ட போகிறார். கடவுள்கிட்ட கேட்குறார், நான் எவ்வளோ கஷ்டப்பட்டு வாழ்க்கையில் ஒவ்வொரு க்ஷணம் உங்கள்கிட்ட என்னென்ன கேட்டிருக்கேன், நான் வாழ்க்கையில் எல்லாமே கஷ்டப்படுத்தி கொடுத்துட்டே நான் என்ன தான் பண்ணுவேன் அப்படின்னு கேட்டார். இப்போ பகவான் சொன்னார், ஃபஸ்ட்டு நீ என்ன கேட்ட என்கிட்ட அப்படின்னு கேட்டார், எனக்கு எக்ஸாமில் நல்லா பாஸ் பண்ணும். சரி, உனக்கு அம்மா உன்னை எங்கே கொண்டு போய் சேர்த்து விட்டா, என்னை போய் டியூஷனில் சேர்த்து விட்டா, அந்த டியூஷன் இவா நல்லா சொல்லி கொடுத்தாளா? ஓ, நல்லா சொல்லி கொடுத்தாங்க, ஆனால் என்னால் தான், நான் தான் சரியாக படிக்கலை. சரி, ரைட்டு. ஒன்று, அடுத்தது பகவானே எனக்கு வேலைக்காக நான் கேட்டிருந்தேன், நான் வேலைக்கு சரியாக போவேன். உனக்கு இன்டர்வியூ கால் வந்துதா? ஆமாம், வந்தது. இன்டர்வியூ கால் வந்து அது சரியாக நீ நேரத்துக்கு அட்டன் பண்ணியா? இல்லை, பண்ணலை. அப்போ அது யார் தப்பு? ஆ, அதுவும் என்னோடய தப்பு தான். அப்போ ரெண்டாவது, திருமணத்துக்காக நீ மூணாவது கேட்டிருந்த, கரெக்டாக? ஆமாம். உன்னை அழகாக அம்மா பார்த்து வீட்டில் சொல்லி கல்யாணம் பண்ணாலா? ஆமாம், பண்ணேன். நீ அந்த பொண்ணுக்கு மதிப்பு கொடுத்தியா? இல்லை, நான் எந்த வேலையும் செய்யலை. அதே மாதிரி பார்த்துட்டுலாம் அவளே எனக்கு வேலைக்கு போய் சம்பாதிச்சு எனக்கு கொடுத்துட்டுருந்தா, அது யார் தப்பு? ஏன் தப்பு தான். அதனால தான் உனக்கு அதை ஹெல்ப் பண்ணல. நான் ஒவ்வொரு நிமிஷமும் உனக்குண்டான தேவைகளை உருவாக்கி கொடுத்துக்கிட்டே இருந்தேன், ஆனால் அந்த உருவாக்கினதை வைத்து நீ எக்ஸிக்யூட் பண்ணலை. உனக்கு நான் உருவாக்கினதை வைத்து உன்னால் அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண தெரியல, அதனால் தான் நீ எல்லா விஷயங்கள்லேயும் தோத்த. அதனால் தான் உனக்கு மகிழ்ச்சி இல்லாத போயிடுத்து வாழ்க்கையில். உனக்கு மகிழ்ச்சி அப்படிங்கிறது வேணும்னா நான் எதெல்லாம் உருவாக்கி வச்சுருக்கணும் அதை வைத்து நீ செயல்பட்டேல்னா உனக்கு வெற்றி அடைஞ்சிருக்கும்பா அப்படின்னு பகவான் சொல்கிறார். அந்த பக்தன், ஐயோ, நான் விட்டு விட்டேனே, எனக்கு இன்னொரு பிறவி கிடச்சா நன்னா இருக்குமேனு சொன்னாராம். அந்த மாதிரி ஒவ்வொரு மனிதர் வாழ்க்கையிலையும் இறைவன் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்கான். சமையலுக்கு எல்லா ஜாமானும் இருக்குது, சமையல் நம்ம தானே பண்ணணும். அந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நம்ம சுற்றி இருக்குது, அதை வைத்து நாம் சரி பண்ணோம்னா நிச்சயம் இந்த வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கையாகுங்கிற இந்த அற்புதமான குட்டி ஸ்டோரி நம்ம வாழ்க்கைக்கு உதாரணமாக இருக்கும்.